தமிழெண்ணெய் நமக்களித்த அற்புத ஒளிவிளக்காய், பெண்மைக்கு பெருமை சேர்த்த பெயராண்மையாய், உலகிலுள்ள அனைத்து மக்களும் சிறப்படைய, சிறார் முதல் பெரியோர் என அனைவரும் உயிர்த்துணர, அறம்பொருள் இன்பம் எனும் செல்வத்தை நமக்களித்து ஆன்றோரும் சான்றோரும் புகழும் வண்ணம் அவதரித்த அவைக்கு கோடான கோடி வணக்கங்கள். என் பெயர் தனபாக்கிய மாரிமுத்து. அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி அருகில் உள்ள வள்ளுவன் தமிழ் மையத்தில் நிலை 6 வகுப்பு ஆசிரியை. என் மாணவர்களுக்கு அவ்வையின் சிறப்பை எடுத்துரைக்கவே இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் 109 ஆத்திச்சுடிகளை வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்வோம். அதனைத் தொடர்ந்து 91 கொன்றை வேந்தன் பாக்கள் உங்களுக்காக. இதனை நன்முறையில் வடிவமைத்து கொடுத்த பத்மராஜாவுக்கும் விஜயலட்சுமி குமாருக்கும் என் உளம் கனிந்த நன்றிகள். மேலும் என் மாணவ செல்வங்களின் பெற்றோர்களுக்கும் நன்றி. இனி என் மாணவர்களின் மூலம் அவ்வையின் கொன்றை வேந்தனை கேளுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்வேதா. கொன்றைவேந்தன் சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் இயற்றிய ஒரு தமிழ் நீதி நூல் ஆகும். இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் கொன்றைவேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவும் யாமே. இதில் குறிப்பிடப்படும் கொன்றைவேந்தன் செல்வன் என்பது கொன்றை மாலையை அணிந்த சிவன் என்னும் கடவுளின் மகனாகிய முருகனை குறிக்கிறது. முதலிரு சொற்களே இந்நூலின் பேராகின. இதில் உயிர் வர்க்கம், ககர வர்க்கம், சகர வர்க்கம், தகர வர்க்கம், நகர வர்க்கம், பகர வர்க்கம், மகர வர்க்கம், வகர வர்க்கம் என 8 வர்க்கமாக பிரித்து மொத்தம் 91 பாக்கள் உள்ளன. இப்பொழுது கொன்றைவேந்தன் பாக்கள் என் நண்பர்களுடன் உங்களுக்காக முதல் கொன்றைவேந்தன் பாக்களை சொல்ல வருகிறார் பாவேஷ். எண் 1. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். விளக்கம். தாயும் தந்தையும் நம் கண்முன் நிற்கும் தெய்வங்கள். எண் 2. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. விளக்கம். கோவிலுக்கு சென்ற இறைவனை தொழுவது மிகவும் நல்லது. எண் 3. இல்லறமல்லது நல்லறம் அன்று. விளக்கம். குடும்ப வாழ்க்கையே மிக சிறந்த அறமாகும். எண் 4. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். விளக்கம். யாருக்கும் கொடுக்காத சேர்த்து வைக்கப்படும் செல்வம் தீயோரால் கவர்ந்து கொல்லப்படும். எண் 5. உண்டி சுருங்குதல் பெண்டிற் கழகு. விளக்கம். அளவோடு உண்ணுதல் பெண்களுக்கு அழகு தரும். அடுத்த வரும் பாக்களை கூற வருகிறான் தேவேஷ். எண் 6. ஊருடன் பகைக்கும் வேறுடன் கெடும். விளக்கம். ஊராரோடு பகைத்து கொண்டால் குடும்பம் அழிந்துவிடும். என்னும் எழுத்தும் கண்ணென தகும். விளக்கம். அறிவியலுக்கு ஆதாரமான என்னும் இலக்கிய அறிவுக்கு ஆதாரமான எழுத்தும் நமக்கு கண் போன்றவை. 8. ஏவா மக்கள் மூவா மறந்து. விளக்கம். தேவை அறிந்து உதவி புரியும் பிள்ளைகள் இருப்பின் முதியவர்களுக்கு அதுவே சிறந்த மருந்தாகும். 9. ஐயம் புகினும் சேவன செய். விளக்கம். பிச்சை எடுத்து பிழைக்கு நேர்ந்த போதிலும் செய்ய வேண்டியவற்றை சிறப்பாக செய்தல் வேண்டும். 10. ஒருவனை பற்றி ஓர் அகத்து இரு. விளக்கம். மனம் விரும்பும் ஒருவனோடு இணைந்து இல்லறம் சிறக்க வாழ். அடுத்து கொன்றை வேந்தன் பாக்களை சொல்ல வருகிறார் இனியா. எண் 11. ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம். விளக்கம். ஒழுக்கமானது வேதம் ஓதுவதை விட மிக சிறந்தது. எண் 12. ஔவியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. விளக்கம். பொறாமை பேச்சு வளர்ச்சியை அளிக்கும். எண் 13. அக்கமும் காசும் சிக்கன தேடு. விளக்கம். உணவு பொருட்களையும் உயர் செல்வங்களையும் பாடுபட்டு தேடுவதே சிறந்தது. ககர வர்க்கம். எண் 14. கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமே. விளக்கம். கற்பு என்று சொல்லப்படுவது சொல்லும் சொற்களை காப்பாற்றி அதன் வழியில் நடப்பதே ஆகும். எண் 15. காவல்தானே பாவையர்க்கு அழகு.
விளக்கம் பெண்கள் தம்மை தாமே காத்து கொள்வதே அழகு. எண் 16 கிட்டாதாயின் வெட்டன மர. விளக்கம் நமக்கு கிடைக்காத ஒன்றே அக்கணமே மறந்துவிடு. எண் 17 கீழோர் ஆயினும் தாழ உரை. விளக்கம் உன்னை விட தாழ்ந்தோராயினும் நயமாக பேசு. அடுத்த கொன்றே வேந்தன் பாக்களை கூற வருகிறார் ஸ்ருதி ஜெகன். எண் 18 குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. விளக்கம் பிறர் குற்றங்களையே ஆராய்ந்து கொண்டிருந்தால் சுற்றத்தார் என்று எவருமே இருக்க மாட்டார்கள். எண் 19 கூரம்பு ஆயினும் வீரியம் பேசேல். விளக்கம் கூர்மையான ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் வீரியமாக பேசி வாழ்வை கெடுத்து கொள்ளாதே. எண் 20 கெடுவது செய்யின் விடுவது கருமம். விளக்கம் கேடு விளைவிக்கும் செயல்களை செய்வதை விட அவற்றை விட்டுவிடுவதே மிகச்சிறந்த செயலாக கருதப்படும். எண் 21 கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை. விளக்கம் கேடு விளைவிக்க கூடிய செயல்களை விடுவதற்கு உறுதி எடுத்துக்கொண்டு மனதளவில் உயரும் பொழுதே வாழ்க்கை உயர்ந்ததாக மாறிவிடும். எண் 22 கை பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. விளக்கம் கையில் இருக்கும் பொருளை விட உண்மையான செல்வம் கல்வியே ஆகும். எண் 23 கொற்றவன் அறிதல் உற்ற இடத்து உதவி. விளக்கம் தேவை இருக்கும் இடம் சென்று உதவி செய்தலே ஆட்சி செய்வோர் அறிய வேண்டியது. எண் 24 கோட் செவிக்குரலை காற்றுடன் நெருப்பு. விளக்கம் பிறர் மேல் குறை சொல்லி வாழும் நண்பர்களுடன் பழகுவது காற்றும் நெருப்பும் ஒன்றாக உறவாடுவது போன்றது. அடுத்து கொன்றை வேந்தன் பாக்களை கூற வருகிறார் ஸ்ருதி பாலாஜி. எண் 25 கௌவை சொல்லின் எவருக்கும் பகை. விளக்கம் தீன்பழி கூறும் சொற்களை சொல்லி வந்தால் ஊரில் உள்ள அனைவரும் பகையாகவே மாறிவிடுவர். சக்கரவர்க்கம் எண் 26 சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமை. விளக்கம் வாரிசுகள் தங்களுக்குள் சண்டை இல்லாமலும் அறத்தோடும் ஒழுக்கத்துடனும் வாழ்வதே ஒரு பரம்பரைக்கு அழகாகும். எண் 27 சான்றோர் எண்கை ஈன்றோருக்கு அழகு. இதன் விளக்கம் பெற்றோருக்கு பெருமை அவர் பிள்ளைகள் சான்றோர் என பாராட்டுப்படுவதே. எண் 28 சிவத்தை பேனின் தவத்திற்கு அழகு. விளக்கம் அனைவரிடமும் அன்பு காட்டி அதையை இறையாக எண்ணி வாழ்வதே சிறந்த தவமாக கருதப்படும். எண் 29 சிறை தேடின் ஏரை தேடு. இதன் விளக்கம் சிறப்பான வாழ்க்கைக்கு வேளாண்மை மிக சிறந்தது. எண் 30 சுற்றத்திற்கு அழகு சூழிருத்தல். இதன் விளக்கம் எந்த நிலையிலும் சுற்றத்தோடு கூடியிருத்தலே சுற்றத்திற்கு அழகு. எண் 31 சூதும் வாதும் வேதனை செய்யும். விளக்கம் சூதாட்டமும் தேவையில்லாத விவாதமும் இருந்தால் வாழ்க்கை துன்பத்தில் முடியும். எண் 32 செய்தவம் மறந்தால் கைதவம் ஆளும். இதன் விளக்கம் தவம் செய்வதை விட்டுவிட்டால் அறியாமை அல்லது கைதவம் ஆட்கொண்டு விடும். எண் 33 சேமம் புகினும் யாமத்து உறங்கு. இதன் விளக்கம் எவ்வளவு வேலைகள் செய்த போதிலும் இரவில் உறுதியாக உறங்குவது உடலுக்கு நலம் தரும். அடுத்த கொன்றை வேந்தன் பாக்களை கூறி வருகிறார் லக்ஷன்யா. எண் 34 செய் ஒத்து இருந்தால் ஐயமிட்டு உண். விளக்கம் பொருள் கொடுக்கும் அளவு இருந்தால் பிறருக்கு உணவிட்டு உண்ண வேண்டும். எண் 35 சொக்கர் என்பவர் அத்தம் பெறுவர். விளக்கம்
அறத்தோடு வந்த பொருள் உள்ளவர் அனைத்து இன்பங்களையும் பெறுவர். என் 36 சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர். விளக்கம்: சோம்பேறிகள் வறுமையில் வாடி திரிவர். தகர வருக்கம். என் 37 தந்தே சொல்மிக்க மந்திரம் இல்லை. விளக்கம்: தந்தை சொல்லே உயர்ந்த மந்திரம் போலாகும். என் 38 தாயின் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை. விளக்கம்: தாயே சிறந்த தெய்வமாகும். என் 39 திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு. விளக்கம்: கடல் கடந்தாவது பொருள் தேட வேண்டும். 40 தீரா கோபம் போராய் முடியும். விளக்கம்: கோபம் வந்தால் சீக்கிரமாக போய்விட வேண்டும், இல்லையேல் அது சண்டையில் போய் முடியும். அடுத்த கொன்றை வேந்தன் பாக்களை கூற வருகிறாள் சஹஸ்ரா. எண் 41 துடியா பெண்டிர் மடியில் நெருப்பு. இதன் விளக்கம்: துன்பம் வந்த போது கவலைப்படாத பெண்கள் மடியில் நெருப்பை கட்டி கொண்டதற்கு ஒப்பாவர். எண் 42 தூற்றும் பெண்டிற் கூற்றுன தகும். இதன் விளக்கம்: எப்போதும் அவதூறு கூறிக்கொண்டே இருக்கும் பெண்கள் குடும்பத்திற்கு யமன் போன்றவர். எண் 43 தெய்வம் சீரின் கைதவம் ஆளும். இதன் விளக்கம்: தெய்வம் கோபித்துக் கொண்டால் நம் தவமும் அழிந்து போகும். எண் 44 தேடாத அழிக்கின் பாடாய் முடியும். இதன் விளக்கம்: பொருளை தேடி சேர்க்காமல் இருப்பதை செலவிட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கை துன்பத்தில் முடியும். எண் 45 தையும் மாசியும் வையகத்து உறங்கு. இதன் விளக்கம்: தை மாசி பின் பனிக்கால மாதங்களில் வைக்கோல் வைந்த வீட்டில் உறங்கு. எண் 46 தொழு ஊன் சுவையின் உழுது ஊன் இனிது. இதன் விளக்கம்: பிறரிடம் வணங்கி அந்த ஊதியத்தில் உண்பதை விட பயிர் செய்து உண்பதே இனிது. எண் 47 தோழனோடும் ஏழைமை பேசேல். இதன் விளக்கம்: நெருங்கிய நண்பனிடத்தும் நம் வறுமை பற்றி பேசக்கூடாது. நகர வருத்தம். எண் 48 நல்லிணக்கம் அல்லது அல்லற் படுத்தும். இதன் விளக்கம்: நல்லோர் நட்பு இல்லையேல் அல்லல் படுவோம். எண் 49 நாடு எங்கும் வாழ கேடு ஒன்றும் இல்லை. இதன் விளக்கம்: நாடு செழித்திருக்குமானால் அனைவருக்கும் இன்பமே. அடுத்த கொன்றை வேந்தன் பாக்களை சொல்ல வருகிறாள் ஸ்ரீவந்தி. எண் 50 நிற்க கற்றல் சொல் திறம்பாமை. விளக்கம்: சிறந்த நூல்களை கசதர கற்றவர் சொன்ன சொல் தவற மாட்டார். எண் 51 நீரகம் பொருந்திய ஊரகத்து இரு. விளக்கம்: நீர் நிறைந்த ஊரில் வசிக்க வேண்டும். எண் 52 நுண்ணிய கருமம் எண்ணி துணி. விளக்கம்: சிறிய செயல்களாக இருந்தாலும் சிந்தித்து திட்டமிட்டு துணிந்து செயலாற்ற வேண்டும். எண் 53 நூல் முறை தெரிந்து சீலத் தொழுகு. விளக்கம்: நல்ல நூல்களை சிறப்புறக் கற்று அடன்படி ஒழுக்கத்துடன் வாழ்வதை குறிக்கோளாக கொண்டு செயல்படு. எண் 54 நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை. விளக்கம்: நமக்கு தெரியாமல் ஒருவருக்கும் வஞ்சனை செய்ய முடியாது. எண் 55 நேரா நோன்பு சீராகாது. விளக்கம்: மனம் ஒப்பி செய்யாத எந்த விரதமும் சிறப்பாக இருக்காது. எண் 56 நைபவர் எனினும் நொய்ய உரையேல். விளக்கம்: உதவி கேட்டு வரும் நலிந்தொரிடமும் அவர்களின் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதே.
எண் 57 நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவர். விளக்கம்: எளியவர்களும் செய்யும் நற்செயலால் சிறந்தவர் ஆவர். எண் 58 நோன்பு என்பது கொன்று தின்னாமை. விளக்கம்: எவ்வுயிரையும் கொன்று அதை உண்ணாமல் இருப்பதே விரதமாகும். அடுத்த கொன்றை வேந்தன் பாக்களை கூற வருகிறார் ஸ்வேதா. பகர வர்க்கம் எண் 59 பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும். விளக்கம்: முளைத்து வரும் பயிர்களை பார்த்தாலே அதன் விளைச்சலை அறிந்து கொள்ள முடியும். எண் 60 பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். விளக்கம்: சிறந்த உணவாக இருந்தாலும் காலம் அறிந்து உண்ண வேண்டும். எண் 61 பிறமனை புகாமை அறம் என தகும். விளக்கம்: அடுத்தவன் மனைவியை விரும்பாததே சிறந்த அறம் ஆகும். எண் 62 பீரம் பேனில் பாரம் தாங்கும். விளக்கம்: தாய்ப்பாலை ஊட்டி வளர்ப்பதால் குழந்தைகள் உடல் நலத்துடன் உறுதியாக வளருவார்கள். எண் 63 புலையும் கொலையும் களவும் தவிர். விளக்கம்: புலால் உண்ணுதல் கொலை திருட்டு இம்மூன்றையும் செய்யாதே. எண் 64 பூரியோர்க்கு இல்லை சீரிய ஒழுக்கம். விளக்கம்: கொடியவர்களிடம் சிறந்த ஒழுக்கங்கள் இருக்கா. எண் 65 பெற்றோர்க்கு இல்லை சுற்றமும் சினமும். விளக்கம்: நல்லறிவை பெற்றவர்களுக்கு ஆணவமும் சினமும் வருவதில்லை. அடுத்த கொன்றை வேந்தன் பாக்களை சொல்ல வருகிறார் தியா. எண் 66 வேதமை என்பது மாதர்க்க அணிகலம். விளக்கம்: அனைத்தையும் அறிந்து கொண்டு அறியாதவர் போன்று இருப்பது பெண்களுக்கு நல்ல அணிகலங்கள் ஆகும். எண் 67 பையச் சென்றால் வையன் தாங்கும். விளக்கம்: உலகம் ஏற்கும் எச்செயலையும் உணர்ந்து தெளிந்து திட்டமிட்டு தகுந்த நேரத்தில் செய்தால் எளிதில் செய்ய முடியும். எண் 68 பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர். விளக்கம்: அனைத்து தீங்குகளையும் விட்டுவிடு. எண் 69 போனகம் என்பதுதான் உழந்து உண்ணல். விளக்கம்: தான் முயன்று உழைத்து சம்பாதித்ததே சிறந்த உணவு என்பதாகும். மகர வர்க்கம் எண் 70 மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். விளக்கம்: தேவாமிருதமே கிடைத்தாலும் பிறரோடு பகிர்ந்து உண். எண் 71 மாறி அல்லது காரியம் இல்லை. விளக்கம்: மழையின்றி ஒன்றும் இல்லை. எண் 72 மின்னுக்கு எல்லாம் பின்னுக்கு மழை. விளக்கம்: மழை வரப்போவதற்கு அறிகுறியே மின்னல். எண் 73 மீகாமான் இல்லா மரக்கலம் ஓடாது. விளக்கம்: மாலுமி இல்லாத ஓடம் ஓடாது என்பது போல் தலைவன் இல்லாத எச்செயலும் வெற்றியடையாது. எண் 74 முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். விளக்கம்: பிறருக்கு செய்யும் நன்மை தீமைகள் பின்பு நமக்கே வரும். அடுத்த கொன்றை வேந்தன் பாக்களை சொல்ல வருகிறார் சஞ்சனா. எண் 75 மூத்தோர் சொல்லும் வார்த்தை அமிர்தம். விளக்கம்: அறிவில் சிறந்த முதியோர்கள் அறிவுரை அமிர்தம் போன்றது. எண் 76 மெத்தையில் படுத்தல் நித்திரைக்கு அழகு. விளக்கம்: மெத்தையில் படுத்து உறங்குதலே தூக்கத்திற்கு சுகம். எண் 77 மேழி செல்வம் கோழைப்படாது. விளக்கம்: கலப்பையால் உழைத்து சேர்த்த செல்வம் ஒருபோதும் வீண் போகாது. எண் 78 மைவழியார் தம் மனை அகன்ற ஒழுகு. விளக்கம்: விலை மாதர் இல்லங்களிலிருந்து ஒதுங்கிற. எண் 79 மொழிவது மறுக்கின் அழிவது கருமம். விளக்கம்: சான்றோர் சொல் கேட்காவிடன் எச்செயலும் வெற்றியடையாது. எண் 80 மௌனம் என்பது ஞான வரம்பு. விளக்கம்: மனத்தில் எவ்வித சலனமும் இல்லாத மௌனமே மெய்ஞானத்தில் எல்லை. பகர வரக்கம் எண் 81 வளவன் ஆயினும் அளவு அறிந்து அழைத்துவோன். விளக்கம்: எவ்வளவு செல்வந்தனாக இருப்பினும் அளவு அறிந்து உண்டு வாழ்வதே சிறப்பாகும். எண் 82 வானம் சுருங்கின் தானம் சுருங்கும். விளக்கம்:
மழை குறைந்து விடுமானால் பல தான தர்மங்கள் குறைந்துவிடும். எண் 83. விருந்தில்லோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம். விளக்கம்: விருந்தினரை உபசரிக்க தெரியாத இல்லத்தில் நல்ல ஒழுக்கம் இருக்காது. எண் 84. வீரன் கேண்மை கூர் அம்பு ஆகும். விளக்கம்: ஒரு வீரனின் நட்பு கூர்மையான அம்பு போன்று விரைவாக உதவும். அடுத்து கொன்றைவேந்தன் பாக்களை கூற வருகிறார் கார்முகில். எண் 85. உறவோர் என் கை இரவாது இருத்தல். இலக்கம்: யாசிக்காமல் இருப்பது வல்லவருக்கு இலக்கணம் ஆகும். எண் 86. ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. விளக்கம்: எச்செயலிலும் உற்சாகமான முயற்சியோடு இருப்பது முன்னேற்றத்திற்கு அழகு. எண் 87. வெள்ளைக்கு இல்லை கள்ள சிந்தை. விளக்கம்: தூய்மையான மனமுள்ள ஒருவரிடம் வஞ்சக எண்ணம் வருவது இல்லை. எண் 88. வேந்தன் சீரின் ஆம் துணை இல்லை. விளக்கம்: மன்னன் கோபம் கொண்டு ஒருவர் மீது வெகுண்டு எழுந்தால் அவருக்கு துணையாக நின்று காப்பாற்ற எவராலும் முடியாது. எண் 89. வைகள் தோறும் தெய்வம் தொழு. விளக்கம்: தினமும் காலையில் தெய்வத்தை வணங்கு. எண் 90. ஒத்த இடத்து நித்திரைக்குள். விளக்கம்: பழக்கப்பட்ட சமமான இடத்தில் படுத்து உறங்குவதை வழக்கப்படுத்திக்கொள். எண் 91. ஓதாதார்க்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம். விளக்கம்: நல்ல நூல்களை படிக்காதவர்களிடம் அறிவும் ஒழுக்கமும் இருக்காது. இதுவரை ஔவையார் எழுதிய கொன்றைவேந்தன் என்ற நீதி நூலிலிருந்து 91 பாக்களையும் அவற்றின் பொருளையும் நானும் எனது நண்பர்களும் கூறியவற்றை கேட்டீர்கள். ஔவையார் பிள்ளைகள் தன் பெற்றோர்களை தெய்வமாக மதிக்க வேண்டும் என்பதற்காகவே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தொடங்கியுள்ளார். இல்வாழ்க்கையில் அறத்தை பேணி தானியத்தையும் செல்வத்தையும் சேமித்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் பிறருக்கு உணவு அளித்த பின்பே உண்ணுதல் சிறப்பு என்றும் கூறுகிறார். பொது வாழ்வில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். மேலும் திருட்டு கொலை கொள்ளை இவற்றை தவிர்த்தும் பிற உயிர்களை கொன்று உண்ணுதல் கூடாது என்றும் எடுத்துரைக்கிறார். அறிவும் அனுபவமும் நிறைந்த பெரியோரின் சொற்படி நடத்தல் அவசியம் என்கிறது கொன்றைவேந்தன். திருவள்ளுவரை போல அவ்வையும் கல்வியின் சிறப்பை கூறுகையில் அதை எவராலும் அழிக்க முடியாது என்றும் வாழ்வில் உயர எண்ணையும் எழுத்தையும் கற்றறிதல் இன்றியமையாதவை என்றும் கூறுகிறார். நெறியோடு வாழ்ந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துவது பெண்களுக்கு அழகு என்கிறது கொன்றைவேந்தன். ஒழுக்கத்துடனும் பிறர் மனைவி மீது ஆசைப்படாமலும் விளைமகளை நாடாமலும் தூதாட்டம் ஆடாமலும் இருப்பது ஆண்களுக்கு சிறப்பு. ஒவ்வொரு தனி மனிதனும் திருட்டு புலால் உண்ணுதல் சோம்பல் இவற்றை நீக்கி பண்பு ஊக்கம் கடின உழைப்பு இவற்றை அணிகளாக கொண்டு வாழ வேண்டும் என்கிறது கொன்றைவேந்தன். கொன்றைவேந்தன் கிபி 1708 ஜெர்மன் மொழியில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக ஔவையார் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஒற்றை அடியில் மிக எளிய முறையில் அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் செய்யுள்களை இயற்றியுள்ளார். எனவே இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த கொன்றைவேந்தனை நன்கு படித்து உணர்ந்து கடைபிடித்து வாழ்வில் உயர்வோமாக. நன்றி, வணக்கம்.